yummy foodie by Pooja. இன்னைக்கு நம்ம ஒரு காலிஃப்ளவர் 65 ரெசிபி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இது வந்து ஒரு பவுல்ல நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துக்கேன். அத வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. அத வந்து நான் நல்லா கொதிக்கிற தண்ணியில நான் போட்டுறேன். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்காகனா இந்த உள்ள இருக்கிற பூச்சி புழு எல்லாம் இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துரும். அண்ட் அது வந்து குழந்தைங்க கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் உப்பும் போடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் நம்ம பாக்டீரியாஸ் எல்லாம் அதில் இருக்கிற பூச்சி எல்லாமே சீக்கிரம் செத்துடும். சுடுதண்ணியில் மெயினாக சரிங்களா, இந்த ரெண்டு ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணால் கூட சுடுதண்ணியில் போடுறத ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து நல்லா எடுத்துட்டேன் பாருங்கள், சுடுதண்ணியில் போட்டதை நல்லா ஒரு ஓரளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்தோடனே அது தனியாக நான் ட்ரைன் பண்ணி நான் எடுத்துடுறேன். நல்லா எடுத்துருங்க, தண்ணியே இல்லாத மாதிரி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியே இல்லாத மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் தான் நல்லா ஆட் பண்ணி, கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து பூஜா ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கு, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம வீட்லேயே பண்ண சில்லி மசாலா. உங்களுக்கு இது ஒரு ரெசிபி வேணாலும் நான் உங்களுக்கு தனியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சமாக நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு எதுக்காகனா கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே பைண்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நல்லா பைண்டிங்காக ப்ளஸ் முறுமுறுன்னு வர்றதுக்காக தான். இதை வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா இந்த ஃப்ளேவர் இருக்கும், கொஞ்சம் புளிப்பும் இருக்கும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோம்மேட் கலர் தான். இதோட ரெசிபி வேணாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த ரெசிபி ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா இப்படி மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மைதா எதுவுமே நான் ஆட் பண்ணல, வெறும் அந்த இதுக்கு எவ்வளோ முறுமுறுன்னு வரும்னு பாருங்கள். சில பேர் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து நம்ம வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணனால நான் இப்போ இதில் ஆட் பண்ணலை. அப்புறம் இது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஒரு தண்ணி மட்டும் நான் லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 20-30 மினிட்ஸ் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போடும்போது கொஞ்சம் நமக்கு நல்லா பைண்டாக இருக்கும் அண்ட் அந்த பைண்டானது எல்லாமே நல்லா ஊறி இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுருங்க. எதுவுமே உங்களுக்கு எண்ணெய் இல்லை, எதுவுமே எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு போகாது. எல்லாமே உங்களுக்கு காலிஃப்ளவரில் கூட்டாகி வரும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு வந்து சில்லிவெல்லாம் போடும்போது லைக் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நான் ஒரு போட்ட ஒரு ஒரே செகண்டில் என்னோடய கரண்டியில் எதுவுமே ஒட்டல பார்த்தீங்களா. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம இதை எடுத்துடலாம். நான் உங்களுக்கு இது கூட இன்னொரு ரெசிபி ஆட் பண்ணுறேன். அது வந்து ஹோம் கலர்ஸ், அதாவது ஃபுட் கலர்ஸே இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல் நம்ம நேச்சுரல் கலரில் ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இது கூட ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு நமக்கு. பார்த்திங்கன்னா கீழே எண்ணெயில் எதுவுமே பிரிஞ்சு வரல. ஸோ இதை நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு அது நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக பண்ணுறது தான் இது. சுடுதண்ணி மட்டும் நமக்கு நல்லா ஹீட்டாக இருந்தால் போதும், டக்குன்னு அதில் போட்டு எடுத்துகிட்டு இந்த மசாலாஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணால் போதும். பாருங்கள், ஈஸியான நம்மளோட காலிஃப்ளவர் 65 இல்லை கோபி சில்லி எது வேணாலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ முறு முறைன்னு இருக்குன்னு. ஸோ ஹோப் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.